சென்னை விம்கோ நகர் பணிமனை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கிடையே சேவை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சந்தோஷ் வழங்கிக்கலாம். வணக்கம் சந்தோஷ், இந்த மெட்ரோ ரயில் சேவை எதற்காக நிறுத்தப்பட்டிருக்கிறது? கூடுதல் விவரங்கள். வணக்கம். விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் விம்கோ நகர் பணிமனை மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே ஏற்பட்ட மின் விநியோக கோளாறு காரணமாக விம்கோ நகர் பணிமனை செல்லும் மெட்ரோ ரயில் சேவையானது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக 6:30 முதல் தொடங்கப்பட்ட இந்த ரயில் சேவையானது சிறிதளவு மின் கோளாறு காரணமாக நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்துள்ளனர். இதனால் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலையம் மற்றும் டோல்கட் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு இடையே வழிப்பாதையில் செல்லக்கூடிய மெட்ரோ ரயில் சேவை என்பது 18 நிமிட இடைவெளியில் இயக்கப்பட்டு வருவதாகவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக 10 நிமிடங்களுக்கு ஒரு முறை விம்கோ நகர் மெட்ரோ நிலையத்திலிருந்து எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கும் குறிப்பாக அங்கிருந்து விமான நிலையத்திற்கும் தினசரி இயக்கப்பட்டு வரும் நிலையில் இந்த மின் விநியோக கோளாறு காரணமாக சரி செய்யும் பணியில் தொடர்ந்து மெட்ரோ பணியாளர்கள் ஈடுபட்டு வருவதாகவும் மின் விநியோக கோளாறு விரைவில் சரி செய்யப்பட்டு வழக்கம் போல் இன்னும் 2-3 மணி நேரத்திற்குள் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் நமக்கு தகவல்கள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றன. இதனால் விம்கோ நகர் பகுதியிலிருந்து மற்ற பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பயணிகள் பெருமளவு சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி சந்தோஷ்.